Hello all, Apple பாத்தீங்கன்னா iOS 17.1 iPhonesக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாமா, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, பேட்டரி எப்படி இருக்கு, ஈட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றி பேசலாம். இவங்க வந்து நிறைய பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iOS 17.1 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 GB வந்து வந்துருக்கு. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டிவைஸ் டு டிவைஸ். எனக்கு வந்து ஒரு 1.3 GB வந்து, ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நேற்றே வந்துருச்சு இந்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணோன்னே எனக்கு வந்து ஃபோனே வந்து லைட்டாக ஸ்மூத் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய பக்கி அந்த வந்து சால்வ் ஆயிருக்கு. ஸோ iOS 17.1ஓட காம்பாக்டபிள் டிவைசஸ் வந்து பார்த்தலாம். iOS 17.1 வந்து iPhone XR, iPhone SEலேருந்து ஆரம்பிச்சு லேட்டஸ்ட் iPhone 15 சீரிஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே காம்பாக்டபிள். ஸோ நீங்கள் அந்த டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணி iOS 17.1 யூஸ் பண்ணுங்க. ஸோ நியூ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ ஃபீச்சரே AirDrop. ஜென்ரலில் AirDrop உள்ள போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக யூஸ் செல்லுலார் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா iOS 17 லான்ச் ஆகும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, லெட்ஸே நம்ம வந்து AirDrop இன்னொரு ஃபோன் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், பாதிலே கட் ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட் மூலமாக வந்து அந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்கிற ஆப்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பரான ஆப்ஷன். பாதியிலே அதை மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அமுச்சிக்கலாம், ஃபுல் குவாலிட்டியில் வந்து வந்துடும். இதை வந்து முன்னே இல்லை, இப்போ வந்துருச்சு. அதுக்கு ஒரு டாகலும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் செல்லுலார் டேட்டா ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பாதியிலே கட்டான AirDrop எல்லாமே உங்களுக்கு வந்து திருப்பி வந்துடும். ஆல்சோ பிரிங் டிவைசஸ் டுகெதர் வந்து ஆல்ரெடி வந்துருந்துச்சு. ஒரு டிவைஸை பக்கத்தில் வச்சுருந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் iOS 17ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்பிளே அப்படின்ற செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் iOS 17.0.3ல இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் 20 seconds நெவர் அப்படின்னு 3 மோட் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜரில் வச்சிங்கன்னா அந்த ஸ்டாண்ட் பை மோட் வந்து ஆன் ஆகிடும். முன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும் டக்குன்னு. இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்லின்னு வச்சா டிஸ்பிளே டக்குன்னு ஆஃப் ஆகிடும். 20 seconds வச்சா 20 seconds கழிச்சு தான் வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆகும். நெவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நெவர் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிங்கன்னா ஆஃபே ஆகாது. இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸில் தான் சப்போர்ட் பண்ணும். லெட்ஸே iPhone 14 Pro Max அண்ட் 15 Pro Max இது எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக iPhone 15 Pro வந்து வாங்கியிருந்தோம், 256 GB துபாயில். அந்த iPhone 15 Proவோட 256 GB அன்பாக்சிங் வந்து வரப்போது. துபாயில் எவ்வளோக்கு வாங்கினா அப்படின்றது எல்லாத்தையுமே கிளியராக நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்போ தான் அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் நியூ ஃபீச்சர் பற்றி பேசலாம். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி இப்போ டார்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் டைனமிக் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்ச் சிம்பிள் வந்து வரும். லெட்ஸே நீங்கள் தப்பாக தெரியாமல் ஆன் பண்ணியிருந்தா கூட இந்த டார்ச் சிம்பிள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி வந்து இது கிடையாது, இப்போ தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கும்போது டார்ச் எதாவது ஆன் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் காமிக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த டார்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் டார்ச் இருந்துன்னு மற்றவங்க வந்து நம்மகிட்ட டார்ச் ஆனில் இருக்குது ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறத வந்து தவிர்க்கலாம். இதை வந்து புதுசாக இந்த டைனமிக் ஐலாண்டில் வந்து ஆப்பிள் இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. டைனமிக் ஐலாண்ட் இருக்க ஃபோன்ஸில் அது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷஃபில். இந்த வால்பேப்பரில் வந்து ஃபோட்டோ ஷஃபில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த வாட்டி வந்து புதுசாக ஆல்பம் அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆல்பமில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆல்பம் இதை வந்து டிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷஃபில் ஆகினே இருக்கும். அண்ட் ஷஃபில் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பீப்புள் வந்து சிட்டிஸ் இருந்து இப்போ வந்து புதுசாக ஆல்பம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஷஃபில் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பட்டன். இந்த ஆக்ஷன் பட்டனில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. பாக்கெட் உள்ள வச்சோன்னே இந்த ஆக்ஷன் பட்டன் வந்து கிளிக் ஆகுது அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் பட்டன் வந்து இப்போ சால்வ் பண்ணிட்டாங்க. பாக்கெட் உள்ள வச்சா லைட்டாக ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்லி ஃபோன் எடுத்து வெளியில் எடுத்துகிட்டக்கப்புறம் ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பெரிய நியூ ஃபீச்சர் அப்படின்றது ஆப்பிள் மியூசிக். ஆப்பிள் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஸ்டார் போட்டது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக வரும். ஸோ அந்த ஸ்டார் போடுற ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார் போட்டு உங்களுக்கு தேவையான சாங்ஸ் எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் வர வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பக் ஃபிக்ஸஸ் பற்றி பேசலாம். பக் ஃபிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஸ்க்ரீன் ஆன் டைம் செட்டிங்ஸில் பேட்டரியில் ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்கும். டிவைஸ் டு டிவைஸ் வந்து ஒழுங்காக சிங்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிலேபிலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ரிலேபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஸ்க்ரீன் ஆன் டைம் எப்படி இருக்குது அப்படி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கால் ஆப்பில் வந்து ஃபோன் வரும்போது சம் நேம்ஸ் வந்து வராமல் பக்கியாக இருந்தது. அந்த இஷ்யூ வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க iOS 17.1ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பக் வந்தது. ஸோ கீபோர்டு வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நிறைய ஃபீல் ஆச்சு. அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செம்ம பேக் டு நார்மல், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நோ லேக், எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி அண்ட் லொக்கேஷனில் லொக்கேஷன் சர்வீசஸில் கீழே சிஸ்டம் சர்வீசஸ் இருந்தது. இதில் சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷன் வந்து ரீசெட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆப்பிள் வாட்சை பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமோ இல்லை பேர் பண்ணும்போது ரீசெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூ அவங்க கண்டுபிடிச்சி இப்போ இந்த பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அது வந்து ரீசெட் ஆகாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா iPhone 14 அண்ட் iPhone 15 சீரிஸில் வந்து கிராஷ் டிடெக்ஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த iOS 17.1ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தது வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு லேக் தான். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போனால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. So that வந்து இப்போ iOS 17.1ல வந்து fix பண்ணிட்டாங்க அந்த லாக் வந்து ஃபுல்லாவே போயிடுச்சு சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம iOS 17.1 வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்றத பத்தி பேசலாம் iOS 17.1 இன்ஸ்டால் பண்ண வேணாம்ன்றதுக்கு எந்த ரீசனுமே இல்ல In fact, முக்காவாசி பேர் iOS 17.1 க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏனா iOS 17 வந்து பக்கியா இருக்கும் 17.1 தான் ரியல் ஒரிஜினல் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பக்காவா இது பண்ணி வர ஃபோன் சோ உங்க ஃபோன்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு பேட்டரி இஷ்யூ இருக்கு அப்படினா கன்ஃபார்மா iOS 17.1 வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க And iOS 17.1 வந்து எல்லா விஷயத்திலும் நிறைய பக் வந்து fix ஆயிருக்கு and phone வந்து ஹீட் ஆவல செம்ம சில்லா இருக்கு இப்போ வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ 17.0.3 ல வந்து fix பண்ணிட்டோம் அப்படினு சொன்னாங்க Apple அது இல்லாம 17.1 ல இன்னுமே நல்லாவே fix ஆயிருக்கு and performance வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு battery life நான் பார்த்த வரைக்கும் பெருசா unexpected-ஆ வந்து drop ஆவல இப்போ வரைக்கும் ஒரு 8 to 10 hours யூஸ்ல சோ வந்து iOS 17.1 சூப்பர் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பத்தி தெரியணும்னா நீங்க வந்து apple.com போய் செக் பண்ணுங்க சோ அது பாத்தீங்கன்னா iOS 17.1 and iPad 17.1 ல இருக்கும் சோ என்னென்ன செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மொத்த டீடைலும் இங்க வரும் சோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா இத செக் பண்ணி பாருங்க நிறைய செக்யூரிட்டி ஃபிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ நீங்க வந்து செக்யூரிட்டி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படி நினைச்சீனா கண்டிப்பா iOS 17.1 இன்ஸ்டால் பண்ணுங்க சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த Apple event பத்தி பேசலாம் Apple event பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 வந்து பண்றாங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா வச்சிருக்காங்க எப்பவுமே இந்த டைம்ல வந்து வச்சதே இல்ல நான் Apple ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டைம்ல வந்து நான் பார்த்ததே இல்ல 5:30 am IST காலையில 5:30 மணிக்கு வந்து நமக்கு இந்த Apple event இருக்கு சோ இந்த Apple eventல என்ன சொல்ல வராங்கன்னா லைட்டா அந்த Finder சிம்பிள் இருக்கு சோ இது வந்து Finder சிம்பிள் Finderனு ஒரு ஆப் இருக்கு MacBookல சோ புது MacBook M3 MacBooks வர வாய்ப்பு இருக்கு and iMac வந்து வர வாய்ப்பு இருக்கு சோ ரொம்ப நாளா வந்து இந்த MacBookக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த Apple event வந்து வாட்ச் பண்ணுங்க நம்மளும் நம்ம சேனல்ல அத பத்தி வீடியோ போடுவோம் Also பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசன்ட்டா துபாய் ட்ரிப் போயிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா iPhone 15 Pro வாங்கியிருந்தோம் அதோட unboxing வீடியோ இந்த சேனல்ல சீக்கிரமா வருது இது இல்லாம நான் ஒரு पर्सनल சேனல் வச்சிருக்கேன் அது பேர் சூர்யா இலன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் அதுல துபாய் வீடியோஸ் ஃபுல்லா வரும் சோ வந்து எப்படி iPhone வாங்குனா நான் துபாய்ல என்னென்னலாம் பண்ண அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்துல துபாய் வீடியோஸ் வந்துனே இருக்கு அந்த சேனலோட லிங்க் கீழ இருக்கு Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching Apple Advice see you in a new video